இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்றேன். அப்புறம் நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை நல்லா எண்ணெயோடு சேர்ந்து அது பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் வந்து ஒன்று கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த டிஷ்க்கு வந்து பொடி பொடி ஆனியன் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் ஒரு லார்ஜ் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கிடும். இப்போ சிம்மை வந்து லோவில் வச்சுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தயிர் ஆட் பண்ண போகிறோம். 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அடிச்சுட்டு தான் சேர்க்கணும். அதே சமயத்தில் சிம்மம் வந்து லோவில் இருக்கணும், இல்லைன்னா வந்து தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். இந்த பார்ட் வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியம். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிஷ் டேஸ்டே நல்லா இருக்காது. ஸோ போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. தெரியாமல் இருக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். தயிர் வந்து அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் இப்போ தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு முறை நம்ம கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெலாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்ல கலர் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆனியன் வந்து குக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டொமேட்டோவை வந்து லார்ஜ் டொமேட்டோ பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் செமியாக தான் எடுக்க போகிறேன், அதனால 1 டொமேட்டோ பியூரி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து குக் ஆகி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கலாம். இது வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் டிஷ்க்கு. அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து வேகிற வரைக்கும் நாம் என்ன பண்ண போகிறோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, நான் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக சேர்க்கிறேன். அப்புறம் இதோட முக்கியமான என்னன்னா பேசன் ஃப்ளோர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளோர் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த டிஷ்க்கு நல்ல ஒரு திக்னஸையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். பாத்தீங்கன்னா நீங்க பேசன் ஃப்ளோரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ண உடனே வந்து கிரேவி திக் ஆகும் பாருங்க. ஆனா பேசன் ஃப்ளோர் போட்டுட்டீங்கன்னா நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் திரிஞ்சு போயிடும், அது கட்டி கட்டியா ஆகிடக்கூடாது, நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பனாகவே வச்சு குக் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா பன்னீர் குக் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணா ஓவர் குக் ஆயிடும் பன்னீர். இதை நம்ம அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேட்டி ஏத்தி க்ரஷ் பண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்தூரி மேட்டி ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், டிஷ்ஷோட டேஸ்ட். அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலா. Thank you.